எப்படி ஆயுதங்களை வச்சு தமிழர்கள் தான் வந்து இரும்ப பயன்படுத்தணும்னு சொல்ல முடியும் நல்ல கேள்வி இது என்னென்னா வந்து இப்போது நான் சொல்லலது கவுலாண்டுன்னு ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார் அவர் வந்து உலோகவியலில் வந்து ஒரு பேராசிரியராகவும் ஒரு நிபுணராகவும் இருக்கிறார் அவர் தன்னுடைய ஆய்வுகளில் சொல்கிறார் இந்த உலகத்தில் வந்து முதன் முதல்ல வந்து இரும்பை பயன்படுத்தினவங்க வந்து தென்னிந்தியர்கள் தான் அவங்க வந்து தற்செயலாக இரும்பு கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு வந்து ஆய்வில் குறிப்பிடறாரு அது இல்லாமல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சு காலகட்டத்தில் இங்கேருந்து ஆய்வாளர்கள் வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்துக்கு எழுதின கடிதங்கள்ல கூட நாங்க இங்க இருக்கக்கூடிய இரும்பு பொருட்கள்லாம் பார்த்தோம் அந்த காலத்திலேயே அவங்க எப்படி இந்த இரும்பு செஞ்சாங்கன்னு அவங்க ஆச்சரியப்பட்டு எழுதக்கூடிய நிறைய குறிப்புகள் இருக்கு ஏன்னா உலகத்தின் மிக பெரும்பாலான பகுதிகள் வந்து இரும்புன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது வந்து கிமு அறுநூறு தான் தெரிஞ்சுக்கிறாங்க உலகத்தின் மிக பெரும்பாலான பகுதிகள் சில பகுதிகளில் அரிதா கிமு ஆயிரத்திலேயே இரும்புனா என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது கிமு ஆயிரத்தி முந்நூறில் ஒருத்தவன் இரும்பு தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தான் அப்படின்னு அர்த்தம் நம்ம கிட்டக்க தமிழ்நாட்டில் குட்டூர் உள்ளிட்ட இடங்களில் பார்க்க போனால் கிமு ஆயிரத்தி முந்நூறாவது ஆண்டில் நம்மிடம் மிகப்பெரிய இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்தன இரும்பு உருக்கு ஆலைகள் ஆலைகள் இருந்தன ஓகே இன்றைக்கி வரைக்கும் தொல்லியல் சான்றுகள் அதுக்கு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்போ எல்லாம் இரும்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இரும்புனா என்னென்னு ஒருத்தவங்க காதில் கேட்குறப்போ நமக்கு ஃபேக்டரி வச்சுருந்தோம் இல்லை அதை பற்றி இதுதான் இரும்பு அப்படின்னு தெரியாமல் வச்சுருந்தாங்க அதனால் எப்படி அதை வச்சுருந்தாங்க என்னென்னா இப்போ இரும்பில் வந்து நிறைய வகைகள் இருக்குது அதனுடைய மூலத்தாதுக்களில் மிகச்சிறந்த சாதுக்கு வந்து தேன் இரும்பு அப்படின்னு பேர் ஆமாம் மேக்னடைட் ஹேமரைட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து நான் மூலமான இரும்புன்னு சொல்லுவாங்களோ இல்லை இல்லை தேன் இரும்புன்னா தரமான இரும்பு இப்போ உங்களுக்கு இரும்பில் மூணு வகை இருக்குது ஒன்று மெல்லிரும்பு உருக்கு இரும்பு வார்ப்பு இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து மெல்லிரும்பு அப்படின்னா கார்பன் ரொம்ப கம்மியாக இருக்கிற இரும்பு தான் வந்து மெல்லிரும்பு அது வந்து பெருசாக பயன்படுத்த முடியாது வாரிப்பு இரும்பு அப்படின்னா கார்பன் ரொம்ப அதிகமா இருக்கிறது கார்பன் சரியான அளவில் இருக்கிறது வந்து உருக்கு இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க சயன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப சிறந்த இரும்பு அது அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது அதில் செய்யக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப நாள் இருக்கும் ஆனா இந்த சயன் வந்து இயற்கையாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சயனுக்கு ஓரளவுக்கு கிட்ட வரக்கூடிய இரும்பு தான் வந்து இந்த தேனி இரும்பு அப்படிங்கிறது இது சேலம் பகுதிகளில் வந்து இயல்பாவே நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒரு இரும்பு உங்களுக்கு கிடைக்குது அதை வந்து நீங்க வந்து நல்ல இரும்பாக மாற்றணும் அப்படின்னா இப்போ மெல்லிரும்பில் நீங்க வந்து கார்பனை வந்து சேர்க்கலாம் அல்லது வார்பிரும்பிலேருந்து கார்பனை நீங்க நீக்கணும் நீக்கினீங்கன்னா அது சரியான அளவுக்கு வரும் நீக்கிறதுக்கு என்னத்தை பயன்படுத்தலாம்னா சுண்ணாமை பயன்படுத்தலாம் சேலம் பகுதியில் சுண்ணாமும் இயற்கையாகவே கிடைச்சது அது மொத்தம் உங்களுக்கு மூலப்பொருளும் கிடைக்குது மூலப்பொருளை மாற்ற வேண்டிய உபப்பொருளும் உங்களுக்கு கிடைக்குதுன்றப்போ அந்த பகுதியில் ஆய்வு செஞ்சு அவங்களே வந்து எப்படி வந்து அந்த வார்ப்பிரும்பை உருவாக்குறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இப்போ அந்த பகுதியிலாம் வார்ப்பிரும்புன்னு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்க்க போனா இரும்பு சொல்றதுக்கு ஃபெரம் அப்படின்னு பேரு இந்த பெரம் தான் எஃப்இ அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம் அயன்கிறதெல்லாம் இருக்கு அதுக்கான மூலச்சொல் என்னன்னு பார்க்க போனா உருக்கு அப்படிங்கிறதா அதனுடைய மூலச்சொல் முள்ள இருக்கக்கூடிய உருக்கு அப்படிங்கிற சொல்லுதான் வந்து பெரம்ங்கிற லத்தீன் சொல்லுடைய மூலச்சொல் வேர் சொல்லா இருக்குது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான மாநிலங்கள்லயும் வந்து உருக்குங்கிற சொல்லினுடைய வேற கொண்ட சொற்கள் தான் வந்து இரும்பு குறிக்கக்கூடிய சொற்களா புழங்கிட்டு இருக்கு அது மொத்தம் இரும்புங்கிறது வந்து உருக்குன்றதுலேருந்து வந்ததாக தான் இருக்கு உலகத்துக்கு அறிமுகமானதே தமிழ் சொல்லாதான் இருக்கு ஒன்னாவது விஷயம் ரெண்டாவது சமஸ்கிருதம் வந்து இன்னைக்கு இந்தியாவின் மொழி இந்தியாவினுடைய அறிவு களஞ்சிறாங்கல்ல அந்த மொழியில் இரும்புன்றதுக்கு சொல்லே கிடையாது சொல்லே கிடையாது பயன்பாட்டிலே கிடையாது இல்லை உருவாகவே இல்லை அப் அதுக்கான சொல் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிட்டக்கு ஒரு பொருளுக்கு வந்து சொல் இல்லை அப்படின்னா அதை வச்சு ஏதாவது ஒரு சொல்ல உருவாக்கும் நமக்கு அது என்னன்னு தெரியல அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு ஊருக்கு அப்போ தான் ஜீப் வருது அவங்களுக்கு வந்து ஜீப் என்னென்னு தெரில அது லாரி புல்லன்னு பேர் வச்சாங்களாம் லாரி புல்லு ஆமா லாரி மாதிரி சின்னதா இருக்குது அதனால் லாரி புல்லுன்னு பேர் வச்சிருக்காங்க இந்த பேர் வந்து பிரிட்டிஷ் காலத்துல வந்து நிறைய பேர் லாரி புல்லன்னு கூப்பிட்டாங்க தமிழ்நாட்டுல ஜீப்போட இருக்கிறாங்க அதே மாதிரி சமஸ்கிருதத்துல இரும்பு ஐஎஸ் அப்படின்னு இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனுடைய வே முற்காலத்துல இந்த பேர் பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஐஎஸ் அப்படிங்கறது ஆனா ஐஎஸ்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பாக்கப்போனா செம்பான நிறத்தை அதாவது சிகப்பு நிறத்தை கொண்டது அப்படிங்கறதான் ஐஎஸ்ங்கிறதுக்கான அர்த்தம் அப்போது வந்து இரும்புக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா கிருஷ்ணா ஐஎஸ்னு பேர் வச்சாங்க அதாவது கருப்பான ஐஎஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உலோகம் தான் அதனால் அவங்க வந்து உலோகத்துக்கு ஐஎஸ்னு பேர் வச்சுட்டாங்க இரும்புன்னு ஒன்று வருது இப்படி ஒன்று இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது ஏதாவது பேர் வைக்கணும்ல அதனால் இரும்புக்கு அவங்க கருப்பு செம்பு அப்படின்னு பேர் வச்சாங்க ஓகே உதாரணம் இப்போயும் பார்க்க போனால் நம்ம ஊரில் மிளகான்னு ஒன்று பயன்படுத்துகிறோம் அது நம்ம ஊர் பொருள் கிடையாது அதுக்கு என்ன ஆதாரம்னு பார்க்க போனால் நம்ம மிளகு சாப்பிட்டுட்டு இருந்தோம் மிளகாய் வந்தது பேர் என்ன வைக்கிறதுனா இது வந்து மிளகுக்கு பதிலாக வந்தது

இரும்பு இருக்குது அதாவது சங்க இலக்கியங்களில் இரும்பு தொடர்பான சொற்கள் வந்து இருபது இடங்களில் நமக்கு காணப்பட்டிருக்கு இரும்பினால் செய்த பொருட்கள்ங்கிறத இரும்பு ஈருவடி அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு வழக்கம் சங்க இலக்கியங்கள்ல இருந்துருக்குது அது போக ஒருத்தன் ரொம்ப கோபத்தில் இருக்கிறப்போ கொள்ளனோட உலை மாதிரி அவன் கோபத்தில் இருந்தான் ஒரு விஷயம் காணாம போறப்போ கொள்ளன் உலையில் தண்ணி பட்ட அப்படி காணாம போகுமோ அப்படி காணாம போச்சு அப்படின்ட்டு இரும்பை பத்தியும் குறிப்பு இருக்கு இரும்பு அடிக்கிற உலை பத்தியும் நம்ம கிட்டக்க நிறைய குறிப்புகள் இருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா இரும்பு ரொம்ப நுட்பமா அறிந்த ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம்தான் இருக்கு வேற யாருக்கிட்டக்கே இரும்பு சம்பந்தப்பட்ட இவ்வளவு சொற்கள் கிடையாது சங்க இலக்கியங்கள்ல இரும்பினாலான நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆயுதங்களுடைய பெயர் இருக்கு அதே மாதிரி ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழாய்வுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு வகையிலான இரும்பு ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆயுதங்களுக்கு இந்த பெயர் இருந்ததுன்ட்டு பெயரும் கண்டுபிடிக்கப்பட்டது பொருளும் நம்ம கிட்ட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ இது போன்ற தொல்லியல் சான்றுகளும் இருக்கு இரும்பு சம்பந்தமான இலக்கிய சான்றுகளும் இருக்குது என்னுடைய முக்கியமான கேள்வி இந்த இரும்பு போன்ற விஷயங்களை மன்னர்கள் பயன்படுத்திருக்கணும் அதிகமாக பயன்படுத்திருக்கணும் அப்படின்னா மன்னர்கள் அதிகமாக கற்களை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சார் குறிப்பிடுறாங்க இப்போ சோழர்கள் எடுத்துக்கிட்டோம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கற்களால் செய்யப்பட்ட கோயில்கள் தான் நிறைய இருக்கு அப்படின்னும் போது இரும்பையை அதிகமாக பயன்படுத்த தவறிட்டாங்கன்னு நான் கேட்குறேன் இல்ல எந்த பொருளை எதுக்கு பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்கு கட்டுமானங்களை பொறுத்த வரைக்கும் இரும்பை வந்து அவங்க ரொம்ப தான் பயன்படுத்தினாங்க இரும்புங்கிறது வந்து ஒரு போர்க்கள் ஆயுதம் உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு கார் இருக்கு அட்டாமிக் எனர்ஜியில் நம்ம கார் ஓட்டுவோமா டீசல் தானே ஓட்டுறோம் இரும்புன்றது அட்டாமிக் எனர்ஜி மாதிரி நம்ம பாக்குற இரும்புன்றது வேற இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா நூற்றாண்டு வரைக்கும் இரும்புன்றது மிக முக்கியமான உலோகம் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு உலோகமாக இரும்புங்கிற உலகம் தான் இருக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நீ உலக பணக்காரர்கள் அப்படின்னு சொல்றோம்ல அந்த பட்டியெல்லாம் முதன் முதல்ல இடம்பெற்றவர் யாருன்னு பார்க்க போனா மூன்றாம் ஆப்ரகாம் டெர்ஃபிங்கிறவர் தான் முதன் முதல்ல இடம்பெற்றார் அவரால் தான் வந்து இங்கிலாந்துங்கிற ஒரு நாடு உலகத்தின் பணக்கார நாடாகவே ஆச்சு அந்த அவர் அப்படி என்ன தான் பண்ணார்னு பார்க்குறப்போ இவருடைய தாத்தா முதலாம் ஆப்ரகாம் டெர்ஃபி வந்து இரும்பு உருக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருந்தார் வெல்டிங் வைக்கிற மாதிரியான ஒரு வேலை அவருக்கு வந்து பெருசாக வருமானம் இல்லை ஆனால் பெரிய அளவில் பண்ணதுனால ஓரளவுக்கு வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தார் அப்போது இந்த மூன்றாம் ஆப்ரகாம் டெர்ஃபி என்ன பண்ணுறாருன்னா நிலக்கரியை வச்சு நெருப்பு போட்டு இரும்பை இணைக்கிறப்போ அதை வேகமாக இணைச்சிடலாம் இரும்பு வேகமாக ஹை ஹைடெசிஃபெல்லாம் வேகமாக மூன்றாம் ஆப்ரகாம் டெர்ஃபி கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்ச உடனே ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து அவங்களுக்கு இரும்பு மேம்பாலம் வேணும் இரும்பு பாலம் வேணும் இரும்பு கட்டுமானம் வேணும்னு ஆப்ரகாம் டெர்ஃபிகிட்ட கும்மிய ஆரம்பிக்கிறாங்க இவர் வந்து இங்கிலாந்துல இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருனா உங்க நாட்டு பணத்தை எல்லாம் என்னால மாற்ற முடியாது நீங்களே இங்கிலாந்து பவுண்டுக்கு மாத்தி உங்க பணத்தை கொடுத்துருங்க அப்படின்றாரு அவர் சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக உலகம் முழுமைக்குமான ஒரு நாணயமா பிரிட்டனோட பவுண்டு மாறிது அதற்கு பின்னாடி தான் இங்கிலாந்துன்ற ஒரு நாடு பெரிய பணக்கார நாடாவது வல்லரசு நாடாவது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த உலகத்தின் முதல் பணக்காரரை உருவாக்கிய ஒரு உலோகம் அப்படின்ட்டு நம்ம இரும்ப சொல்லலாம் இரும்பு வந்து அவ்வளோ மிக முக்கியமான ஒரு உலோகம் இன்னும் உங்களுக்கு சில விஷயம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அலெக்சாண்டர் காலத்தில் வந்து இரும்புன்றது ரொம்ப அரிய உலோகம் ஓகே ரொம்ப அரிய உலகம் அலெக்சாண்டரோட பெரும்பான்மையான போர்களை அவர் பயன்படுத்தின வெற்றிகரமான ஆயுதம் என்னென்னு பார்க்க போனால் அவருடைய ஈட்டி இருபத்தோரு அடிக்கு வந்து ஈட்டி இருக்கும் இந்த இருபத்தோரு அடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தால் தான் இருக்கும் நுனில மட்டும் சின்னதாக வந்து அவர் இரும்பு வச்சிருப்பார் ஏன்னா இரும்புன்றது அப்போ ரொம்ப அரிய உள்ளம் அவ்வளோதான் பயன்படுத்துவாங்க அவ்வளோதான் அவருக்கு கடை கிடைச்சது இரும்பு அதனால ரொம்ப எல்லாரும் இரும்பு ரொம்ப குறைச்சலாக வச்சிருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் அலெக்சாண்டருக்கும் போரஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு போர் உடன்பாடு வந்தது ரெண்டு பேரும் அமைதியாக போயிட்டாங்க போரஸ் அலெக்சாண்டர் மதிச்சார் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் அந்த போரஸ் அலெக்சாண்டருக்கு ஒரு பரிசு கொடுத்தார் அந்த பரிசு அலெக்சாண்டருடைய வாழ்க்கையை வரலாறு பதிவு பண்ணுது அந்த பரிசு என்னன்னா முப்பது பவுண்ட் இரும்பு பதிமூணு புள்ளி ஆறு கிராம் ஆறு கிலோ இரும்பு வந்து ஒரு பேரரசனுக்கு அலெக்சாண்டர் த கிரேட்டுக்கு போரசுங்கிற ஒரு அரசன் வந்து பரிசாக கொடுத்தான் ஏன்னா அலெக்சாண்டர் கிட்ட இரும்பு இல்லை பதிமூணு கிலோ இரும்ப பரிசுன்னு மகிழ்ந்து வாங்கக்கூடிய நிலைமையில தான் அலெக்சாண்டர் த கிரேட் இருந்தார் அன்னைக்கு வந்து இரும்புன்றது அவ்வளவு முக்கியத்துவம் அரிய உலகம் இன்னமும் சொல்ல போனா கேம் ஆஃப் த்ரோன்னு ஒரு சீரிஸ் எல்லாருமே வந்து பார்த்து கேம் ஆஃப் த்ரோன்ல வரக்கூடிய த்ரோன் இருக்குல்ல அந்த அரியணை இருக்குல்ல அந்த அரியணைக்கு என்ன பேருனா த்ரோன் ஆஃப் அயன் அப்படின்னு பேர் ஓகே இரும்பு அரியணையில் அரியணையில தான் அப்ப பெரிய விஷயமா ஆச்சு தங்க அரியணை கிடையாது ஏன்னா பழைய காலத்துல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தங்கம் என்பது இரும்புக்கு அடுத்த உலோகமாக தான் இருந்தது இரும்பு அவ்வளவு அரிய உலோகமாக வலிமை மிக்க உலோகமாக ஆற்றல் மிக்க உலோகமாக கருதப்பட்ட காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் அதாவது அரசர்களுக்கு வாள் வேணும் அப்படின்னா கூட அவங்க இரும்பு வாழ் கிடைக்காதான்னு ஏங்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டுல வர்றோம் எல்லாம் வாள் வச்சிருந்தான் அப்ப இது எவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படின்னு யோசிச்சு பாருங்க